கிரியேட் யுவர் டெஸ்டினி உங்கள் எண்ணங்களே உங்கள் விதியை நிர்ணயிக்கின்றன இதுதான் இன்றைய சகோதரி பி கே சிவானி அவர்கள் வகுப்பின் தமிழாக்கம் ஒரு எண்ணத்தை உருவாக்குறோம் வார்த்தைகளில் கொண்டு வரோம் ஃபீலிங்ஸ் உணர்வுகள் தானாகவே வர ஆரம்பிக்கிறது அதாவது அனுபவம் ஏற்படுகிறது ஒரே ஒரு வார்த்தையில் கூட ஒரு நொடிக்காவது அனுபவம் கண்டிப்பாக ஏற்படுது இதிலிருந்து தெரியுது ஒரே ஒரு எண்ணத்துக்கு கூட எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுன்னு அதனால தான் நாம் எண்ணங்களில் அதிக கவனம் வைக்கணும்னு அடிக்கடி அறிவுறுத்தப்படுகிறோம் எண்ணங்களில் இருந்து வார்த்தைகள் வார்த்தைகளிலிருந்து இருந்து பிஹேவியர் நடத்தை நடத்தையிலிருந்து அனுபவங்கள் அனுபவங்களில் இருந்து சன்ஸ்கார் எண்ணங்களில் கவனம் வச்சா சன்ஸ்கார் தானாகவே சரியாகிடும் நாம் உள்ளே எதுவும் உருவாக்காம வெளியே ஒன்றுமே வர முடியாது அதாவது உள்ளே எண்ணங்களை உருவாக்காமல் வெளியே வார்த்தைகளாகவும் நடத்தையாகவும் வர முடியாது வாய் எப்படி பேசுது வாய்க்கு வார்த்தைகள் எங்கிருந்து வருது வாய் என்பது பேசுவதற்கான ஒரு கருவி என்ன பேசணுங்கிறது எங்கிருந்து வருது எண்ணங்கள்ல இருந்து தான் அது இப்போ உருவாக்கின எண்ணமாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே உருவாக்கி ஸ்டோர் செஞ்சு வச்சதாகவும் இருக்கலாம் ஆனால் உள்ளே இருந்த எண்ணம் வெளியே சப்தமாக வருகிறது ஸ்லிப் ஆஃப் த டங் வாய் தவறி வந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்லிப் ஆஃப் டங் வாஸ் அ ராங் தாட் க்ரியேட்டட் அண்ட் stored இன்சைட் நாட் இன்டெண்டட் டு ஸ்பீக் பட் கேம் அவுட் ஆஃப் த மவுத் பிகாஸ் ஆஃப் சம் ஸ்டிமுலஸ் அதாவது நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து உள்ளே வச்சுருந்தேன் ஆனால் வெளியே சொல்ல விரும்பல ஒரு ஸ்டிமுலஸ் சூழ்நிலை வரும்போது யாராவது பட்டனை அழுத்திட்டா அது வாய் தவறி வெளியே வந்துடுது உள்ளே தான் முதல்ல எல்லா பேச்சும் நடக்குது உள்ளே பேச்சு நடக்காமல் வெளியே வர முடியாது இப்போ பாருங்கள் பருப்பு சாதத்தில் கல் இருக்குது கற்களை எப்போது நீக்கணும் எப்போது சுத்தம் செய்யணும் ஆரம்பத்திலேயே செய்யணும் சமைச்ச பின்னாடியாக செய்ய முடியும் அது ரா மெட்டீரியல் ஸ்டேஜில் இருக்கும்போதே கற்களை நீக்காட்டி ஃபைனல் ப்ராடக்டில் வரத்தானே செய்யும் எப்படி கச்சா பொருள் இருக்குதோ அப்படித்தானே இறுதி தயாரிப்பும் இருக்கும் அட்டென்ஷன் முதல்லையே வைக்கணும் சமைச்ச பிறகு இல்லை தவறான எண்ணங்களை ஸ்டோர் செஞ்சு வைக்காம இருந்திருந்தா தவறான வார்த்தைகள் வரவே வராது ஒருவேளை ஸ்டோர் செஞ்சு வெச்சிருந்தா சப்தங்களாக வெளியே வருவதை தடுக்கவே முடியாது சரி ஸ்டோர் செஞ்சு வச்சதை எப்படி கிளியர் பண்ணுறது ஒவ்வொரு முறை தங்களை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் வர்ற தவறான எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஆன்சர் தந்து அந்த நாள் என்ன நடந்தது ஏன் அப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கினோம் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்தது அந்த நபரோட கண்ணோட்டம் என்னவா இருந்தது என்னுடைய சன்ஸ்கார் என்னவா இருந்தது அவருடைய சன்ஸ்கார் என்ன எனக்கு அவரிடம் என்ன கர்ம கணக்கு இருந்தது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கணும் மனசுக்கு பதில் கொடுத்தாச்சுன்னா பழைய எண்ணங்களை நீக்கி புதிய எண்ணங்களை ரீப்ளேஸ் செஞ்சுடலாம் நம்ம மனசுக்குள்ளே நிறைய வீணான எண்ணங்கள் இருக்கின்றன ஒன்று நாம் பழைய மனக்கசப்புகளை காயங்களை இறுக்கமாக பிடிச்சு வச்சுருக்கோம் ஒருத்தரை பற்றின மனக்கசப்பு மிக ஆழமாக சேமித்து வச்சாயிட்டுச்சு ஏன் ஸ்டோர் ஆகியிருக்கு அந்த நாள் அந்த பர்ட்டிகுலர் டே சில விஷயங்கள் நடந்தது மனசு காயங்களை உற்பத்தி பண்ணுச்சு இவர் ஏன் இப்படி சொன்னார் ஏன் இப்படி செஞ்சார் அவர் அப்படி கூடாது இந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகிட்டு இருந்தது அந்த நேரத்தில் அதையெல்லாம் சொல்ல முடிஞ்சிருக்கலாம் இல்லை முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்னைக்கு மனசு நிறைய பேசிடுச்சு அதெல்லாம் மனசுக்குள்ளே தங்கிடுச்சு இவ்வளவு பேசிய மனசுக்கு நாம் பதில் தரலை அவர் ஏன் அப்படி செஞ்சார் மனசுக்கு என்ன ஆன்சர் தர முடியும் மனசு ரொம்ப வேகமாக வேலை செய்யுது உள்ள ரொம்ப ஃபாஸ்ட்டாக எண்ணங்கள் வருகிறதுனா குவாலிட்டி நல்லா இல்லைன்னு அர்த்தம் மனசு ஸ்லோவாக எண்ணங்களை உருவாக்குதுன்னா நாம் அமைதியாக இருக்கிறோம் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும்னு அர்த்தம் ஸ்பீடு குறைவாக இருக்குது இந்த கனெக்ஷனை எப்பவும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் குவாலிட்டி நல்லா இருந்தால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குனாலே குவாலிட்டி நல்லா இல்லைன்னு அர்த்தம் எண்ணங்கள் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சுன்னா வாய் கூட முணுமுணுக்க ஆரம்பிக்குது சத்தமாக எதுவும் சொல்ல மாட்டோம் ஆனால் முணுமுணுப்போம் நிறைய பேர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது வாய் விட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மனசு ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் இப்படி வெளியே போயிட்ருக்கு எண்ணங்கள்லேருந்து கற்களை நீக்க வேண்டும் சப்போஸ் விஷயங்கள் உள்ள ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அது வாய் வழியாக வெளியே இப்போ வருவது என்பதே ரிஸ்க் தான் அது மட்டும் இல்லாமல் கேரி ஃபார்வர்டும் ஆகிடுது எதுக்கு ஸ்டோர் பண்ண அனுமதிக்கணும் க்ளீன் செஞ்சுக்கிட்டே போகலாம் இல்லையா ராஜயோக தியானம் நமக்கு எல்லா பதில்களையும் தருகிறது எல்லா விஷயங்களுக்கும் ஆன்சர்ஸ் இருக்குது அந்த நேரத்தில் மனசுக்கு ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டா மனசு அந்த பதிலை ஸ்டோர் செஞ்சு வச்சுக்கும் நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க இப்படி கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி மனசு தன்னுடைய கண்ணோட்டத்தில் எல்லா எண்ணங்களையும் உருவாக்கிடுது உருவாக்கும்போது வலி ஏற்படுது அந்த எண்ணங்களும் வலியும் உருவாகி ஸ்டோர் ஆகிடுச்சு ஆத்மா இந்த மாதிரி நிறைய எண்ணங்களும் வலியும் உருவாக்கி சுமைகளை அதிகமாக்கிடுது இது பல வருஷங்களுக்கு இப்படியே சுமையோடு போய்கிட்ருக்கோம் நமக்கு நம்ம உடலோட வெயிட் பத்தி தெரிஞ்சிருக்கு நாம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறோமா அதிக உடல் எடைனா அதிக பேர்டன் சுமந்துக்கிட்டு இருக்கேன் இந்த அதிக சுமை என் உடல் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நாம் சரீரத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம் எவ்வளவு எடை இருக்கணும் எவ்வளவு எடை இருந்தால் வாழ்க்கை நோய் இல்லாமல் ஸ்மூத்தாக வாழ முடியும் உடலில் வரும் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு நாம் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் முதல்ல என்ன சொல்கிறாங்க உடல் எடையே குறையுங்க இன்றைக்கி வாழ்க்கையில் எவ்வளவு மோதல்கள் மனக்கசப்பு வலி மன அழுத்தம் மனசோட எந்த கஷ்டங்களுக்கும் நம்ம ஆத்மாவோட டாக்டர் கூட ஒரே பதில் தான் சொல்கிறாரு முதல்ல எடையை குறைக்க சொல்கிறாரு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதிக எடையை நீக்கிறோமோ வீணானதும் நெகட்டிவும் பிடிச்சு வச்சுருக்கோமோ அதை முதல்ல வெளியேற்றணும் வெளியேற்ற வெளியேற்ற கற்கள் விளக்கப்பட்டு கொண்டே செல்லும் தானாகவே தெய்வீகத்தன்மை வந்துவிடும் ஒரு பழக்கூடையில் ஒரு பழம் கெட்டு போனால் கூட அதை நீக்கிடணும் இல்லாட்டி அது மற்ற பழங்களையும் கெடுத்துடும் என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுருந்தோம்னா கூட ஒரே ஒரு உறவில் விரிசல் இருந்தால் கூட ஒருவர் மீது மட்டும் மனக்கசப்பு இருந்தால் கூட ஒருவர் மீது மட்டும் ரிஜெக்ஷன் இருந்தால் கூட அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க எண்ணங்கள் தான் சன்ஸ்காராக மாறுது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும் ஏன்னா அது மனசில் உட்காந்துக்கிட்டுருக்கு ஒரு கெட்டுப்போன பழம் கூடையில் இருக்குது அந்த பழத்தை மட்டும் எடுத்துட்டால் மீதம் உள்ள பழங்கள் சேஃப் ஆகிடும் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே தான் இருக்கு நாம் என்ன நினைக்கிறோம் அவர் ஒருத்தர் கூட தானே பிரச்சனை அப்படின்னு ப்ராப்ளம் என்னவோ அவர் கூட மட்டும்தான் ஆனால் அது எங்கே உட்கார்ந்துருக்கு நமக்கு உள்ளே அந்த இடத்துல தான் மற்ற உறவுகளும் அமர்ந்திருக்கிறது அங்கே தான் வேலைக்கான எண்ணங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அங்கே ஒரு ஆழமான காயம் உட்காந்துட்டுருக்கு ஒரு அடிப்பட்டிருக்கு அதை நான் குணப்படுத்தலை நம்ம வீட்டில் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் ஒரு மூளையில் மட்டும் அழுகின குப்பை இருந்தால் என்ன வாடை வீசும் குப்பை வீடு முழுக்க இல்லை ஒரே ஒரு மூளையில் ஒரு குப்பை தான் இருக்குது ஃப்ரிட்ஜில் ஒரே ஒரு கெட்டுப்போன உணவு இருந்தால் கூட முழு ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்மெல் வருது இல்லையா வீடு முழுக்க பரவி இருக்கும் துர்நாற்றத்தை போக்க ஏதாவது ஒரு மூளையில் ஒரே ஒரு ஊதுவத்தியை பற்ற வச்சா போதும் இல்லையா ஒரே ஒரு பியூர் தாட் தூய்மையான எண்ணத்தால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அதே மாதிரி ஒரே ஒரு இம்பியூர் தாட் அசுத்தமான எண்ணத்தால் எல்லாவற்றையும் கெடுக்கவும் முடியும் இப்போ நாம் எவ்வளவு தூய்மையற்ற எண்ணங்களை பிடிச்சு வச்சிருக்கோம் ஒரு நாளிலேயே நாம் தோராயமாக ஆயிரக்கணக்கில் தூய்மையற்ற எண்ணங்களை உருவாக்குறோம்னா பல ஜென்மங்களாக எவ்வளவு சேர்த்து வச்சுருப்போம்னு யோசிச்சு பாருங்க இந்த இம்பியூர் தாட்ஸ் குப்பைகள் நாம் தெரிஞ்சும் பல சமயங்களில் தெரியாமலும் சேர்த்து வச்சுடுறோம் அவங்கள பற்றி இவங்களை பற்றி பல தூய்மையற்ற எண்ணங்களை நாம் தெரியாமலே சேர்த்து வச்சிட்டோம் செய்திகள் மூலமாக நமக்கு தெரியாத நபர்களை பற்றி கூட நாம் பல விதமான தூய்மையற்ற எண்ணங்களை உருவாக்குறோம் உருவாகின எண்ணங்கள் புத்தியில் உட்கார்ந்துடுது சோஷியல் மீடியா அதிகம் உபயோகிக்க ஆரம்பித்த பின்னாடி நிறைய இந்த மாதிரி செய்திகளை படிக்கிறோம் கேட்குறோம் மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுறோம் அப்புறம் அவங்க அதை மற்றவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணி நாம் அதையெல்லாம் இன்னும் அதிகமாக உள்ளே பதிய வச்சுடுறோம் முன்னாடி இருந்தப்பெல்லாம் டிவியில் இரவு ஒரே ஒரு சேனல் இருக்கும் ஆனால் இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் ஃபுல் டே டே அண்ட் நைட்டு அப்புறம் செல்ஃபோன் இன்டர்நெட் இந்த டெக்னாலஜி மற்றும் இன்ஃபர்மேஷன்னால் நமக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் இந்த செய்திகளிலிருந்து தேவை இல்லாததை நாம் எங்கே நீக்கினோம் நாம் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிட்டோம் நியூஸ் பேப்பரில் உபயோகமானதும் இருக்கு முக்கியமானதும் இருக்குது அதே மாதிரி தேவையில்லாததும் டாக்ஸிக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதும் நிறைய இருக்குது ஒரு பழம் வாங்கினோம்னா கூட நாம் அப்படியே எதையும் வாங்கிட்டு வந்துடுறதில்ல இப்படி அப்படி திருப்பி பார்க்குறதுன்னு நல்லா பரிசோதிக்கிறோம் கொஞ்சம் அடிபட்டிருந்தால் கூட மாற்றிடுறோம் இவ்வளவு அட்டென்ஷன் எதுக்கு கொடுக்குறோம் ஏன்னா நாம் சில நூறு ரூபாய் செலவு பண்ணுறோம் இல்லையா போனோம் எதையோ எடுத்துக்கிட்டு வந்தோம்னா இருக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துவிட்டால் கூட வீட்டில் இருக்கிறவங்க என்ன பார்த்து வாங்காமலே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க நாம் நாள் முழுக்க ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் எடுக்கிறோம் கவனம் வைக்கிறதுக்கு முயற்சிகளையும் செய்கிறோம் என்ன வாங்கிறது எவ்வளவு வாங்கிறது வண்டியில் எவ்வளவு பெட்ரோல் போடுறது என்ன தண்ணீர் குடிக்கிறது என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுன்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறோம் ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் ஆர்கானிக் எண்ணங்களை ஏன் ஏற்படுத்துறது இல்லை அட்டென்ஷன் செக்கிங்கான சன்ஸ்கார் நம்மிடம் இருக்குது அதாவது கவனம் வைக்கணுங்கிற குணம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது நல்ல தரம் வாய்ந்ததை செலக்ட் பண்ணணுங்கிற சன்ஸ்கார் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் உள்ளே எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷனில் ஏன் இல்லை எண்ணங்கள்ல ஏன் இல்லை உள்ள நிரப்பி நிரப்பி இப்போது அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு எவ்வளவு இம்பியூர் இன்ஃபர்மேஷன் உள்ள நிரப்பிட்டோமோ இம்பியூர் தாட்ஸு அதிகமாகிட்டே போகும் ஒன்று தெரியாமலே சேர்த்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையற்ற தூய்மையற்ற எண்ணங்கள் யாரோ யாருக்கோ எங்கேயோ ஏதோ ஒன்று செஞ்சாங்க நமக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாம் அதை படிக்கிறோம் ஸ்டோர் செஞ்சு வச்சுடுறோம் பிறகு வாட்ஸ்அப்பில் யாரோ அனுப்பினாங்க ஒருத்தரை பற்றின க்ரிட்டிசிசம் கிண்டல் கேலி மற்றவங்களை இழிவுபடுத்துறது யாரோ சர்க்குலேட் பண்ணுறாங்க அது நம்மக்கிட்ட வந்து சேருது இது எல்லாமே நமக்குள்ளே நிறைஞ்சிடுச்சு இதுக்கு என்ன அர்த்தம் அரிசி நல்லதாக இருந்தது நாமே அதுக்குள்ளே கற்களை எடுத்து கலந்துட்டோம் நாமே கற்களை போட்டுட்டோம்னா ஃபைனல் ப்ராடக்ட் நமது பர்சனாலிட்டி மனித நேயம் பேச்சுவார்த்தைகளில் வெளில வரும்போது நாம் என்ன சொல்கிறோம் ஏன் இவ்வளவு கற்கள் இருக்குது உள்ளே போட்டோம் ப்ராசஸ் ஆச்சு வெளியே வந்துடுச்சு இதில் நமக்கு தெரியாமலேயே தூய்மையற்ற எண்ணங்கள் இன்னொன்று அறிந்தே வருகிற தூய்மையற்ற எண்ணங்கள் எனக்கு ஒன்று நடந்துச்சு நான் மனசில் வழியை ஏற்படுத்தினேன் யாரோ ஒருத்தர் என்னை ஏமாற்றினாரு நான் ஏமாந்த உணர்வை ஏற்படுத்தினேன் யாரோ ஒருத்தர் என்னை நிராகரிச்சாரு நான் காயப்பட்டேன் இதெல்லாம் தெரிஞ்சே நாம் ஏற்படுத்துகிற தூய்மையற்ற எண்ணங்கள் இந்த மாதிரி அறிந்தும் அறியாமலும் நாம் சேர்த்துக்கிட்டு போகிற தூய்மையற்ற எண்ணங்கள் உள்ள நிரப்பிக்கிட்டே போகிறோம் எப்படி வீட்டுக்குள்ள குப்பைகள் சேர்ந்துக்கிட்டே போகுதோ வீட்டினுடைய ஒரிஜினல் அழகு நறுமணம் காணாமல் போயிடுது நமக்கு அந்த குப்பைகள் உடனேயே இருந்துக்கிற பழக்கம் ஏற்பட்டுடுச்சு மனசில் வலியோடு இருக்க கற்றுக்கிட்டோம் எந்த ஸ்மெல் நல்லா இல்லையோ எது உடலுக்கு இல்லையோ அது கூட பழக்கம் ஆயிடுச்சு பழக்கம் எப்படி ஏற்படுது ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாட்கள் அப்புறம் பழக்கம் ஆயிடுது நம்ம மனசில் கூட இத்தனை சேர்த்து வச்சிட்டோம் அதனுடனேயே வாழும் பழக்கம் ஏற்பட்டுடுச்சு நம்மில் பெரும்பாலோனோர் அந்த வலியுடனேயே வாழ பழகிட்டோம் எந்த அளவு பழகிடுச்சுன்னா கோபம் பொறாமை இரிட்டேஷன் இதெல்லாம் நார்மல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஏன் நார்மல்னு கேட்டால் எல்லாருக்குமே இருக்குதுன்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் இருக்கிறதுனால நார்மல் எப்போ அந்த துர்நாற்றத்தை நார்மல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ அதை வெளியேற்ற ஒரு முயற்சியும் செய்ய மாட்டோம் எப்போ அதை நீக்க முயற்சியே செய்யலையோ அவை அதிகமாகிட்டே போய்ட்டுது உலகமும் இந்த நம்பிக்கைகளை உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு. என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் உலகத்தில் பிறந்துட்டாலே வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் நார்மல் தான் வாழ்க்கை ரோஜா மெத்தையாக இருக்காது இப்படின்னு சொல்கிறாங்க வெளியே சவால்கள் இருப்பது வேறு விஷயம் ஆனால் மனசுக்குள்ளே என்ன பிடிச்சு வச்சுருக்கோம் நமக்கு உள்ள நல்ல வாசனை நறுமணம் இருக்குதா இல்லை ஏதாவது அழுகிக்கிட்டு இருக்கா வாழ்க்கை ஒரு ரோஜா மெத்தை கிடையாதுன்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில போட்டி பொறாமை எல்லா சவால்களும் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வெளிப்புறமாக இருக்கிற வாழ்க்கை பற்றி தான் சொல்கிறாங்க வெளிப்புற வாழ்க்கைங்கிறது நமக்கு என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஆனால் ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கைங்கிறது நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீங்கன்றது தான் வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் பர்ஃபெக்டாக இருக்காது ஆனால் நாம் எப்படி அதை கடந்து போகிறோங்கிறது நம்முடைய சாய்ஸ் உதாரணமாக நம்ம வாக்கிங் போகிறோம்னு வச்சுக்கலாம் நாம் போகிற வழி பர்ஃபெக்டாக இருக்காது மேடு பள்ளங்கள் இருக்கலாம் வண்டிகள் வேகமாக வரலாம் தூசி குப்பை ஏதாவது அழுக்கு இருக்கலாம் அப்போ யாராவது உங்கள் வாக்கிங் பர்ஃபெக்டாக இல்லைன்னு சொல்ல முடியுமா போகிற பாதை பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாக்கிங்கே பர்ஃபெக்டாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது என்னுடைய இந்த பாதை ரோஜா மலர்களின் மெத்தையாக இருக்க முடியாது ஆனால் ஆன்மீகம் தருகிறபடி பார்த்தா இந்த பாதையில் நம்முடைய நடை பர்ஃபெக்டாக இருக்க முடியும் ஒரு கதை உண்டு ஒரு ராஜா தையல்காரரிடம் நான் கால் வைக்கும் இடமெல்லாம் மென்மையான பட்டு கம்பளம் விரித்திருக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடு செய்யணும் சொன்னாராம் தையல்காரர் பயங்கர புத்திசாலி என்ன செஞ்சாரு ராஜாவுக்கு மென்மையான கம்பளம் வைத்த பாதுகைகள் தச்சு கொடுத்துட்டாராம் இந்த சரியில்லாத பாதையில் தான் போக வேண்டி இருக்கும் நாம கொஞ்சம் கவனம் அதிகமாக வச்சா தாராளமா நடக்க முடியும் கவனம் வைக்கலன்னா முதல் அடியிலேயே விழுந்துடுவோம் விழுந்தா என்ன சொல்வோம் இந்த இடம் சரியில்லை ஆனா இதே இடத்துல தான் சில பேர் நல்லபடியா வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டும் வராங்க பாதை முழுவதையும் நல்ல கவனத்தோடு நடந்து முடிச்சு நல்லா நடந்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு அது நல்ல அனுபவமாக இருக்கிறது அவங்களுக்கு ஏன் எதுவுமே தவறா தெரியல ஏன்னா அவங்க கவனத்தோடு நடந்ததால கீழே விழல அடிப்படவும் இல்ல அதனால வலியும் ஏற்படல அவங்களுக்கு தெரியும் பாதை எப்படி இருக்கிறதுன்னு தங்களை தானே நல்ல ஷூஸ் அணிந்து தயார்படுத்திகிட்டு இருந்தாங்க தங்களை எக்யூப் இருந்தாங்க இது ஒரு அனுபவம் யார் தங்களை தயார்படுத்தவும் இல்லை கவனமும் வைக்கலைன்னா கல் தடுக்கி விழுவாங்க அவங்க என்ன சொல்வாங்க இங்கே கல் இருக்கக்கூடாது கால் பிசகி கீழே விழுந்து அடிப்பட்டுக்கிறாங்க யாராவது வாக்கிங் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் மற்றவங்களுக்கு குறை சொல்வாங்க ரோடாக இது இப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே எதுவுமே சரியில்லை அடுத்தவங்களுக்கு வாழ்க்கை ரோஜா மெத்தை கிடையாதுன்னு அறிவுரையும் சொல்லுவாங்க வாழ்க்கைங்கிறது நமக்கு எதிரே வரும் சூழ்நிலைகள் கிடையாது வாழ்க்கை என்பது மக்கள் எப்படி நம்மிடம் நடந்து கொள்கிறார்கள் என்பதிலும் கிடையாது வாழ்க்கை நாம் எப்படி அவற்றை எதிர்கொள்கிறோம் என்பதில் இருக்கிறது நம் வாழ்க்கை நம் மனதில் இருக்கிறது நம் எண்ணங்களில் இருக்கிறது ஓம் சாந்தி